தீபாவளி பண்டிகையொட்டி ஏழு எளியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து ஃபினோலெக்ஸ் நிறுவனம் மளிகை பொருட்களை வழங்கியது. கன்னியாகுமரி அருகே உள்ள பொத்தையாடி சாய்பாபா கோவிலில் 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை நியூ செவன் தமிழின் அன்பு பாலம் மூலம் ஃபினோலெக்ஸ் நிறுவனம் வழங்கியது. இதனை நாகர்கோவில் சொக்கலிங்க நாடார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நேபாள்ராஜ் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஃபினோலெக்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் வசந்த், பைரவி ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுபா, சமூக ஆர்வலர் பொன்னம்பலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு சுமார் 500 பேருக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. 2000 ரூபாய் மதிப்புள்ள, அதாவது ஒரு மாதத்திற்கு தேவையான பலசரக்கு சாமான், அரிசி உள்பட எல்லா ஏழை மக்களுக்கும் விநியோகிப்பதற்காக முடிவு செய்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சுமார் 500 பேருக்கு 3 இடங்களில் இன்று சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களும் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. இன்று நாம் சாய்பாபா கோயிலில் கொடுக்கிறோம். நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.